சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த, வெறுமனை கை கொடுத்த, அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல, அதுதான் உண்மையும் கூட. இது உண்மை சத்தியம். நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாடு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று அவர் வந்து பிரபாரனுக்கு ரொம்ப வேண்டியவர். யுத்தம் நடக்கும் போது காட்டுல இவர் இருந்திருந்தார்னா இவர் மேல போயிருப்பார் அவரோட சொல்றது உண்மையா அப்படின்னு நக்கல் அடிக்கிற போது எல்லாரும் கொல்லென்று சிரிக்க, அந்த சூழலை சமாளிப்பதற்கு நானும் சிரித்து மதிப்பு விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவு, அது அந்த அவைக்குரிய ஒரு எதிர்வினை. காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பிரபாகரன் போயிட்டு விருந்து சாப்பிட்டு வந்தாரு, பார்சல் வாங்கிட்டு வந்தார், அவங்களுக்கு பங்கு கொடுத்த காசுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு. எங்க மிஷின் பச்சை கட்டுதான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா? ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த, வெறுமன கை கொடுத்த, அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தா, நான் கொடுக்கல, அதுதான் உண்மை கூட. நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாடு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று அவர் வந்து பிரபாரனுக்கு ரொம்ப எழுந்துவார். யுத்தம் நடக்கும் போது 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபாக் கூறுங்கற? வீடியோ என் கையில இருக்குது. இந்த ஓட்டு ஓட்டுற போன்ல ஏன்பா? எப்படி தாங்கறானுங்க பாருங்க, இப்படி எல்லாம் இந்தியாவில் இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வச்சாதான் இதுல கண்ணு வர வைக்கிற. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வார்கள். புலிக்கு புலிக்குட்டி தான் பிறக்கும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய தளபதி அவர்கள் கலைஞரை போல அயராமல் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் இன்று சாதனையாளராக நிலைந்து கொண்டிருக்கிறார். என்னமோ ஃபீல் பண்ணி கூறடா நீ அடாளுற. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறடா கொய்யா. விஜயகாந்துக்கு நிதானமா மேடையில நிக்கவே முடியல. சொந்த கட்சிக்காரங்களையே சாத்து சாத்துன்னு சாத்தக்கூடியவர் இவர்லாம். நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா நாடு தாங்குமா? இப்படி கேட்டவர் வேற யாரும் இல்ல, திரு திருமாவளவன். நான் விமர்சனம் பண்ணிருக்கேன், பட் இது எங்க நான் பேசுறேன் எனக்கு நினைவில்ல. இது எந்த நிகழ்ச்சியில எந்த தேர்தலில் சொன்னது? எனக்கு விமர்சனம் பண்ணிருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி சொன்னாங்க நினைச்சேன். அந்த வார்த்தையை அப்படியே மேடையில் நிதானமாக நின்று நிற்க முடியாதவர் நான் இது வந்து சொல்றேன். விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால், என்ன தவறு? மே 19 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கொடியேற்ற போ அதிமுகவையும் திமுகவையும் அதிர வைத்தது நம்முடைய அணி. அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக் கொண்டு தலா 3000 கோடி செலவு செய்ய வைத்தது நம்முடைய அணி. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே, 14 முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவரே, கொள்கையை சொல்லி வாக்கு ஏற்கவில்லை, பணத்தை கொடுத்து வாக்கு கையூட்டு கொடுப்பாங்க, காசு கொடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வார்த்தை அங்க மென்ஷன் ஆகுது. என்ன பேசுன? எந்த இடத்துல? ஏங்க நான் அப்படி பேசணும்? ஆமா சார், நீங்க தான் அப்படி பேசணும். என்ன சார் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க? இந்த பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது, அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை சத்தியம்.
முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே, 14 முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவரே, கொள்கையை சொல்லி வாக்கு ஏற்கவில்லை, பணத்தை கொடுத்து வாக்குறீங்களா? மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போது நீங்க ஒரு மேடையில பேசுற ஒரு வார்த்தை இன்னும் யூடியூப்ல இருக்கு. அதாவது யூகமா பேசாதீங்க. அவங்க கொடுத்தாங்கிறது வந்து யாரும் நான் சொல்லல, கொடுத்திருப்பாங்கிறதுதான். எல்லா தேர்தலையும் எல்லா தேர்தலையும் மக்களே காசு கொடுப்பாங்கன்னா எல்லா கட்சியும் தான் சொல்றேன். திமுக மட்டுமா சொன்ன சார்? திமுக எல்லா கட்சியும் திமுக மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அந்த இடத்துல. திமுக கூட்டம் எந்த நம்பிக்கையோட இந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கீங்க? மக்கள் ஞாபக மறதி உள்ளவர்கள் ஏமாளிகள் என்கிற அந்த இருமா போட்டியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே உந்த நாட்டிலே. ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழணுங்கிற நிலைமை இருந்தால் எழுந்து நின்று இறந்து போடாங்கிறான் ஜெகுவரா.